Shut up and sit down. Hi friends, na ungal Nagendran. I welcome you all to my fitness channel Fitnagz. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பத்தின ஒரு சின்ன வியூ உங்களுக்கு. ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் டிப்ளமோ இன் ஃபிட்னஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட நேட்டிவ்ல இருந்து என்னோட கரியருக்காக நான் சென்னை மூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு 3 இயர்ஸ் நான் சென்னையில் இருந்தேன். நான் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் என்னோட நேட்டிவ்க்கு நான் திரும்பி வந்துட்டேன். இப்போ என்னென்னா எனக்கு ஒர்க் அவுட் திருப்பி பண்ணலான்னு ஒரு சின்ன ஆசை. ஏன்னா நான் என்னோடய ஃபீல்டை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்த மாதிரி எனக்குள்ளேயே ஒரு ஃபீல். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னை மட்டும் ட்ரெயின் பண்ணிக்காமல் என்னோட ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸையும் என்னோடய ஜேர்னியில் ட்ராவல் பண்ண வைக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கும்போது நான் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஃபியூ கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போவுமே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ வீடியோ போட்டு போஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த டைம் என்னால் அதெல்லாம் பண்ண முடியலை. இப்போ நான் என்னோடய நேட்டிவ் திரும்பி வந்திருக்கேன். எனக்கு நிறைய டைமிங்ஸ் எனக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் வந்து நான் ரொம்ப நாளில் ஒர்க் அவுட் பண்ணாதனால எனக்கும் பாடியில் நிறைய ஃபேட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு 30 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்ச் இருக்கலான் இருக்கேன். இந்த சேலஞ்சில் என்னோட சேர்ந்து நீங்களும் என்னோடய இந்த ஃபிட்னஸ் ஜேர்னியில் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஃபிட்னஸ்ன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய விதமான கொஷின்ஸ் இருக்குது. என்ன மாதிரி கொஷின்ஸ்னால், நான் பண்ணுற ஒர்க் அவுட் எப்படி, அதாவது நான் பண்ணுற ஒர்க் அவுட் எல்லாமே போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும் சூட் ஆகிற மாதிரி தான் ஒர்க் அவுட்டு. எந்த ஒரு ஜெண்டர் கிளாசிஃபிகேஷன், பாய்ஸ் மட்டும் தான் பண்ணும், கேர்ள்ஸ் மட்டும் தான் பண்ணணும் இல்லை. இப்போ நான் பண்ண போகிற இந்த 30 டேஸ் பண்ண போகிற ஒர்க் அவுட் எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவுட்டுன்னு பாங்க. இது வந்து உங்கள் பாடியை நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கும். நீங்கள் பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் பண்ணுற ஒர்க் அவுட்லாம். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் எப்போ பண்ணணும் இப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஈவன் தோ நானும் ட்ரெயினர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கும் இந்த கொஷின் இருந்தது. ஒர்க் அவுட் வந்து நீங்கள் மார்னிங் பண்ணால் ரொம்ப சூப்பர், அதாவது உங்களுக்கு மசில் ரெக்கவரி சூப்பராக ஆகும். ஏன்னா அந்த டைம் உங்கள் பாடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் எல்லாமே உங்கள் உடம்புக்கு செம்மையாக செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஈவினிங் பண்ணால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஈவினிங் பண்ணலாம், டைம் இல்லாதவங்க ஈவினிங் பண்ணுங்கள், வேறு அதர் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஈவினிங் பண்ணாலும் சூட்டபிள் தான். பட் மதியம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். என்ன ஒரு ரீசன்னா, மதியம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நார்மலாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் பாடி டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். மதியம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகி நீங்கள் ஃபெயிண்ட் ஆகி போகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் பாடியில் அதிகமாக ஆயிரும். உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஒழுங்காக பண்ண முடியாது, டயர்டாயிருவீங்க. இந்த ஒரே ரீசனால தான் மத்தியானம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருக்குமே இருக்கும், டயட் இருக்கணுமா? டயட் இருக்கவே வேணாம். நான் பண்ண போகிற ஒர்க் அவுட்டுக்கு நீங்கள் டயட்டே இருக்க வேணாம். இதுதான் என்னோட சஜஷன். நார்மல் இந்தியன் ஸ்டைல் ஃபுட் மட்டும் எடுங்க. ஒரு ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிடாதீங்க. சிக்கன் வந்து பொறிச்சு சாப்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. நார்மலாக குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ஆயில் மட்டும் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்க வேணாம். மற்றபடி நீங்கள் என்னனாலும் சாப்பிடுங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் என்னோட டயட். ட்ரைனிங்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது. எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்ன டைப் ஆஃப் ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கார்டியோ ட்ரைனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங், நியூரோமோட்டர் ட்ரைனிங், இப்படின்னு நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங். இந்த நார்மலாக ஹியூமன் பாடியில் Zone 1, Zone 2, Zone 3ன்பாங்க. Zone 2 and Zone 3 வந்து ஃபேட் லாஸ் பண்ணக்கூடிய ஜோன். நான் உங்களை எல்லாரையுமே இந்த Zone 2, Zone 3க்கு கொண்டு வந்துடுவேன். ஸோ உங்கள் பாடியில் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபேட் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். என்னோட அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எல்லாம் ஒரு வீடியோ பற்றி நான் எல்லாம் ஒரு ட்ரைனிங் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த ட்ரைனிங் எப்படி உங்கள் மசில் ரெக்கவரி ஆகும், எப்படியெல்லாம் பண்ணால் உங்கள் மசில் நல்ல டோன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை தான், நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு. பிகாஸ் அதை பொறுத்து தான் நான் வீடியோஸ் எவ்வளோ நான் போஸ்ட் பண்ணலாமா, இவங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுப்பேன். நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் தான். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கார்டியோ ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் எல்லாமே. நார்மலாக இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிட் ஒர்க் அவுட்ஸ்ன்னு பாங்க. அதாவதுனா ஹை இன்டர்வல் இன்டென்சிட்டி ட்ரைனிங் பாங்க. இந்த ஹீட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் பாடி வந்து Zone 2 and Zone 3 இருக்கும். நான் அந்த Zone 2, Zone 3, அதுக்கப்புறம் உங்கள் பிபிஎம் எவ்வளோ நீங்கள் மெயின்டைன் பண்ணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்யூச்சரில் அப்கமிங் வீடியோஸில் சொல்லித்தரேன். இது மூலமாக உங்களுக்கு நான் என்னெல்லாம் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா அண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். லிஃப்ட் யுவர் செல்ஃப்,
டு லிஃப்ட் அதர்ஸ். நான் என்னதான் வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணாலும் நான் பண்ற வீடியோவை பார்த்து நீங்க கண்டிப்பா அந்த வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீடியோவை மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பா நான் பண்ற வீடியோஸ் ஒரு 30 minutes, அதாவது என்ன, அமெரிக்கன் கவுன்சில் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மெடிசன் என்ன சொல்றாங்கன்னா, மாடரேட்டா அடல்ட்ஸ் வந்து பெர் வீக் 5 days ஒர்க் அவுட் பண்ணா போதும். அதாவது 30 minutes, 30 to 60 minutes மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். இதுவே அவங்க பாடியை செம்மையாக ஃபிட்டாக வச்சுக்கும். இந்த 30 days ஃபிட்னஸ் சேனல், இந்த 30 days ஃபிட்னஸ் சேலஞ்சில் நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு உண்மைக்குமே பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. நீங்களும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. பண்ணுறது மூலமாக உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ், கன்ஃபார்மாக சொல்கிறேன், நிறைய சேஞ்சஸ் வரும் என்ன நம்புங்க. லைஃப் இஸ் நாட் ப்ரீ டிட்டர்மைண்ட் பட் க்ரியேட் யுவர் ஃபியூச்சர். இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பெனிஃபிட் அடையணும்னு இல்லை. உங்களை மாதிரி ஃபிட்னஸில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த ஜேர்னியில் கொண்டு வாங்க. உங்களை மாதிரி அவங்களையும் என்னோட சேர்த்து ஒர்க் அவுட் பண்ண வைங்க, இந்த ஜேர்னியில் கொண்டு வாங்க. நான் இப்போ ஹோம் ஒர்க் அவுட் மட்டும் பண்ண போகிறதில்லை. ஃப்யூச்சரில் நீங்கள் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் போன பிறகு நான் ஜிம்முக்கு போயும் ஒர்க் அவுட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். இது மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். ஜிம்முக்கு போய் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும், எப்படி பண்ணும் அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். அதே மாதிரி உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணும், உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கும். ஸோ என்னோடய வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.